செபாமெட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எவ்வளோ இன்கிரீடியன்ஸை மென்ஷன் பண்ணவே இல்லை. அண்ட் நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ் இல்லாம ஹிமாலயா ஷாம்பு இந்த மாதிரி கிரீமி டெக்ஸ்டரை கொண்டு வரவே முடியாது. அலர்ஜன் ஆஃப் த இயர் அப்படின்னு ஓட் பண்ணப்பட்டிருக்கு. Hey guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தைங்களுக்கான பெஸ்டான ஷாம்பூஸ் தான் பார்க்க போறோம். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸோட ஷாம்பூஸ் அவைலபிளா இருக்கு. சோ அதுல எதெல்லாம் பெஸ்ட் வர்ஸ்ட் அப்படின்னு நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, லைக் பிஹெச் டெஸ்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, ஒரு ஷாம்பூ பெஸ்ட் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும்னா நம்ம இன்கிரீடியன்ஸையுமே அனலைஸ் பண்ணணும். நிறைய பேரு ஜஸ்ட் பிஹெச் டெஸ்ட் மட்டும் பண்ணி அது 5.5 இருக்குது அப்படின்னா அதுதான் பெஸ்டான ஷாம்பூஸ் டிசைட் பண்றாங்க. பட் அது டோட்டலி ராங். ஃபுல் இன்கிரீடியன்ஸையும் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இன்கிரீடியன்ஸ் கூட பேபிஸோட ஷாம்பூல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். சோ இப்ப டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஹிமாலயாவோட செக் பண்ணிடலாம். ஷாம்பு வந்து எப்பவுமே அப்படியே டெஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணியில ஊத்தி டைல்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணணும். நல்லா டைல்யூட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு பிஹெச் ஸ்ட்ரிப் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். சோ ஒரு 5 seconds விட்டுருவோம். ஸோ கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை, அப்படியே எல்லோயிஷா தான் இருக்குது. ஸோ 5-க்கும் 6-க்கும் நடுவில் அதாவது 5.5 பேலன்ஸ்டா இருக்கு. தண்ணி ஊத்தி டைல்யூட் பண்ணி பிஹெச் டெஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து 5.5 வருது. இதுவே ஷாம்பு அப்படியே கையில ஊத்திட்டு பிஹெச் வச்சு டெஸ்ட் பண்ணா 6.5 வருது. ஸோ ஸ்டேபிளா இல்லாத மாதிரியும் இருக்கு. ஸ்டில் வர்ஸ்டான கேட்டகரியில வைக்கிறதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இருக்கு. இப்போ ஷாம்பூட டெக்ஸ்சர் எடுத்துட்டீங்கன்னா 2 types இருக்கும். நம்பர் 1 பாக்குறதுக்கு பயங்கர பால் கலர்ல கிரீமியா இருக்கும். நம்பர் 2 வந்து தண்ணி மாதிரி கிளியர் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ இது ஒரு சைட் நம்ம வச்சு. இப்போ நான் வந்து 3 இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ஸ் பத்தி சொல்ல போறேன். நம்பர் 1 வந்து கோகம்ஃபோர் சிட்டேட். இது எதுக்காக ஒரு ஷாம்பூல யூஸ் பண்ணுவாங்கன்னா, பாக்குறதுக்கு பயங்கர கிரீமியா இருக்கணும், கையில தேய்ச்சா ஃபோம் வரணும்ங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 2 சோடியம் ஸ்டீரால் குளூட்டமேட். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஷாம்பூல போத் வாட்டர் பேஸ்ட் இன்கிரிடியன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, ஆயில் பேஸ்ட் இன்கிரிடியன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 year ஷெல்ஃப் லைஃப்ல டப்பாக்குல இருக்கும்போது இந்த ஆயிலும் வாட்டரும் பிரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 3 வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ல குவைட் காமனா இருக்கிறது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பினாக்சைத்தனால், பாந்தனால், சோடியம் பென்சோயிட் இதெல்லாம் வந்து காமனா இருக்கும். இப்ப நம்ம ஹிமாலயா ஷாம்புவை திருப்பி பின்னாடி இருக்க இன்கிரீடியன்ஸை பார்ப்போம். உங்களுக்கு வெட்டிவேர், ஹைபிஸ்கஸ், இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்களே தவிர நான் சொன்ன எவோ இன்கிரீடியன்ஸை மென்ஷன் பண்ணவே இல்லை. அண்ட் நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ் இல்லாம ஹிமாலயா ஷாம்பு இந்த மாதிரி கிரீமி டெக்ஸ்டரை கொண்டு வரவே முடியாது. ஸோ இதுல டிரான்ஸ்பரன்சி இல்லை. பட் இதுல கீழே பாத்தீங்கன்னா அதர் இன்கிரீடியன்ஸ்ல பினாக்சைத்தனாலும் எத்தில் எக்ஸல் கிளிசரின் இது ரெண்டு இன்கிரீடியன்ட் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல பினாக்சைத்தனால் ஒரு பேபி ப்ராடக்ட்ல யூஸ் பண்றாங்கன்னா 1%க்கு கீழே தான் யூஸ் பண்ணணும், மேலே யூஸ் பண்ணக்கூடாது. சேம் எத்தில் எக்ஸல் கிளிசரின் 2%க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளவு பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிருக்காங்கிறது மென்ஷன் பண்ணல. ஸோ ஓவரால் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாத காரணத்தினாலதான் நான் ஹிமாலயா ப்ராடக்ட்டை வேர்ஸ்டான கேட்டகரியில வச்சிருக்கேன். செகண்ட் சிக்கோட செக் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ட்ராப் போட்டுக்கோங்க, வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைல்யூட் பண்ணியாச்சு. இப்போ பிஹெச் ஸ்ட்ரிப் வச்சு செக் பண்ணிடலாம். ஸோ சிக்கோட பேபி ஷாம்பு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்த்தா 5.5 இதுவுமே பேலன்ஸ்டா இருக்கு. ஸோ நம்ம வர்ஸ் கேட்டகரியில செகண்ட் பார்க்க போகுது வந்து சிக்கு பிராண்டோட தான். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி பயங்கர கிளியர் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அண்ட் நம்பர் 2 இதோட இன்கிரீடியன்ஸ்னால தான் வர்ஸ் கேட்டகரி. என்னென்னா ப்ரோபென்டியால். ப்ரோபென்டியால் ஜென்ரலி எல்லா பேபிஸ்க்கும் செட் ஆகாது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கக்கூடிய பேபிஸ்க்கு அலர்ஜிஸ் வரும், இச்சினஸ் வரும். பிளஸ் இன்கேஸ் அவங்க ப்ரீத் பண்ணாங்கன்னா லங்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்ளம் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு. நம்பர் 2 பாலிக்யூட்டமம். இதை வந்து ஒரு பேபி ஷாம்பூல இன்கிரீடியா யூஸ் பண்றாங்கன்னா 2%க்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. அகெயின் எவ்வளவு பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிருக்காங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. நம்பர் 3 ஃப்ரேக்ரன்ஸ். நான் எல்லா வீடியோஸ்லயும் நான் கண்டினியூஸா சொல்றது தான், ஒரு பேபி ப்ராடக்ட் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வாங்குறீங்கன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் நேம் சேஃப். தட் இஸ் நோ ஆல்கஹால், நோ ஃப்ரேக்ரன்ஸ், நோ எசென்சியல் ஆயில்ஸ். பட் இதுல ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் லாங் ரன்க்கு நம்மளோட பேபிஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா ஸ்கின் பயங்கர ட்ரை ஆகும். ஆல்ரெடி அவங்களுக்கு எக்ஸிமா ப்ராப்ளம் இருக்குதுன்னா இன்னுமே என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாராஷூட் பேபி ஷாம்பு செக் பண்ணிடலாம். சோ பாராஷூட்டோடுமே பிஹெச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.5 பேலன்ஸ்டா இருக்கு. நம்பர் 3 பாராஷூட்டோட ஷாம்பு தான். ஸோ இதோட டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி கிளியர் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இதை எதுக்காக வர்ஸ் கேட்டகரியில வைக்கிறேன் பாத்தீங்கன்னா, ரெண்டு இன்கிரீடியன்ட் தான். ஒன்னு ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அகெயின் ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணா பேபிஸோட ஸ்கின் ட்ரை ஆகும். செகண்ட் ஒன் வந்து இதுல PG80 சார்பிட்டல் லாரெட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இன்கிரீடியன்ட் 2004 அமெரிக்கன் கான்டாக்ட் டெர்மடைடிஸ் சொசைட்டிஸ்னால அலர்ஜன் ஆஃப் த இயர் அப்படின்னு ஓட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுல இருந்து வர சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல எல்லா பிராண்ட்ஸுமே மோஸ்ட்லி அந்த இன்கிரீடியன்ட் அவாய்ட் பண்ணிருக்காங்க, இல்ல அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த காரணத்தினால இது வர்ஸ்ட் கேட்டகரியில நம்பர் 3 ப்ராடக்டா இருக்கு.
செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போது ஓகே கேட்டகரி, அதாவது இந்த கேட்டகரியில இருக்க ப்ராடக்ட்ஸ் பரவாயில்ல பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம், பெரிய ப்ராப்ளம் வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மைலோ பேபி ஷாம்பு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நல்லா டைல்யூட் பண்ணியாச்சு. இப்போ பிஹெச் ஸ்ட்ரிப் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மைலோ பேபி ஷாம்புமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்தா 5-க்கும் 6-க்கும் நடுவில், அதாவது 5.5 பேலன்ஸ்டா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறது இந்த மைலோ பிராண்டோட தான். இது எதுக்காக இந்த கேட்டகரியில வச்சிருக்கேன்னா 3 ரீசனுக்காக. நம்பர் 1, PEG-40 ஹைட்ரோஜனேட்டட் கேஸ்டர் ஆயில். இந்த இன்கிரீடியன்ட ஒரு பேபி ஷாம்புல யூஸ் பண்றாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. லைக் 0.00007% 22% கூட தான் யூஸ் பண்ணணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இதோட பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணல. நம்பர் 2, இதுல எத்தில் எக்ஸல் கிளிசரின் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த எத்தில் எக்ஸல் கிளிசரினால ப்ராப்ளம் கிடையாது, பட் லெஸ் தேன் 8% தான் யூஸ் பண்ணணும். பட் எவ்வளவு பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிருக்காங்கிறத இதை மென்ஷன் பண்ணல. நம்பர் 3, இதுல பெர்ஃபியூம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜென்ரலாவே ஒரு ரின்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆன பேபி சோப்போ ஷாம்புவோ பாடி வாஷோ பெர்ஃபியூம் இருக்கிறது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா ஹார்ட்லி 30-40 செகண்ட்ஸ் தான் பேபிஸோட ஸ்கின்ல இருக்க போது. பட் பெர்ஃபியூம் எல்லாமே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கிறதுனால அதெல்லாம் பெஸ்ட் கேட்டகரியில வச்சிருக்கேன். இதுல பெர்ஃபியூம் இருக்க ரீசனுக்காக இதை ஓகே கேட்டகரியில வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் மதர்ஸ் பர்ஷோட செக் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 5-க்கும் 6-க்கும் நடுவில் 5.5 இதுவுமே பேலன்ஸ்டா இருக்கு. செகண்ட் நம்ம பார்க்க போது இந்த மதர்ஸ் பர்ஷ் பிராண்டோட தான். இது எதுக்காக நான் ஓகே கேட்டகரியில வச்சிருக்கேன்னா, இதுல வந்து சோடியம் பென்சோயிட்டும் பெர்ஃபியூமும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜென்ரலா ஒரு பேபி ப்ராடக்ட்ல சோடியம் பென்சோயிட் இருக்குதுன்னா வைட்டமின் சி இருக்கக்கூடாது. பிகாஸ் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து வைட்டமின் சி கிடையாது, அதனால சோடியம் பென்சோயிட்னால ஒரு ப்ராப்ளம் இல்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி இதுல பெர்ஃபியூம் இருக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை ஓகே கேட்டகரியில வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து செபாமெட்டோட டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ செபாமெட் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. சேம் 5-6, 5.5 பேலன்ஸ்டா இருக்கு. செபாமெட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஃப்ரண்ட் சைட் வந்து PH 5.5 இருக்கு, ஜென்டில் இருக்கு, கிளினிக்கல் டெஸ்டட் எல்லாமே ஓகே. பட் பின்னாடி திருப்பி ப்ராடக்டை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்கிரீடியன்ட் லிஸ்ட் இருக்காது. இதுவே மற்ற பிராண்டிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ மைலோல எல்லாம் வந்து பின்னாடியும் இன்கிரீடியன்ட் லிஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட கார்டன் பாக்ஸ்லயுமே இன்கிரீடியன்ட் லிஸ்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் செபாமெட்ல வந்து ப்ராடக்ட்ல மென்ஷன் பண்ணாம வெறும் கார்டன் பாக்ஸ்ல ஒன் சைட் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கார்டன் பாக்ஸையும் சேர்த்து வச்சிருந்தேன். எங்க வீட்டில் ஹெல்ப் பண்ற அக்கா வந்து அதை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டாங்க வேஸ்ட்னு நினைச்சு. ஸோ என்னால் ரிவ்யூ பண்ண முடியல. கூகுளில் சர்ச் பண்ணால் கூட செபாமெட்டோட ஷாம்போட அவ்வளோ பிக்சர்ஸ் இருக்குது, பட் இன்கிரீடியன்ட் லிஸ்ட் மட்டும் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. இதுவே ஃப்ளிப்கார்ட், அமேசான், எந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் போய் பார்த்தாலுமே அவங்க கார்டன் பாக்ஸில் இருக்க இன்கிரீடியன்ட் லிஸ்டோட பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணவே கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்கிரீடியன்ட் லிஸ்ட் இல்லாமல் என்னால் செபாமெட் வந்து ரிவ்யூ பண்ண முடியல. இன்கேஸ் உங்களில் யார்கிட்டையாவது கார்டன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், முடிஞ்சதுன்னா என்னோட மெயில் ஐடியை நான் அட்டாச் பண்ணுறேன், எனக்கு ஒரு மெயில் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் நம்ம ரெண்டு ப்ராடக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னாலே அதில் பெர்ஃப்யூம் இல்லை, எசென்ஷியல்ஸ் இல்லை, ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை, ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லை, எல்லாமே வந்து ஒரு குவாலிஃபைடான ஒரு மைல்ட் கெமிக்கல் இன்கிரீடியன்ஸ் தான். ஸோ தாராளமாக பெஸ்ட் கேட்டகரியில் இருக்க ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மாமா அர்த்தோடது செக் பண்ணிடலாம். ஸோ மாமா அதோட பிஹெச் பார்த்தீங்கன்னா 5-க்கும் 6-க்கும் நடுவில் 5.5 கரெக்டாக இருக்கு. இதுல வந்து சோடியம் பென்சோயிட் இருந்தாலுமே வைட்டமின் சி இல்லாததுனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸோ பெர்ஃபியூம்ஸோ கிடையாது. ஸோ தாராளமாக மாமா அதோட யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் மாம்ஸ்கோ, இதோட பிஹெச் லெவலையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டைல்யூட் பண்ணிடலாம். ஸோ கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை, சேம் எல்லோ டோன்ல தான் இருக்கு. 5-க்கும் 6-க்கும் நடுவில், அதாவது 5.5 பேலன்ஸ்டா இருக்கு. இப்போ வேர்ல்ட்ல இருந்து பெஸ்ட் ஷாம்பு அப்படின்னு நான் கேட்டகரைஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து செப்பரேட் வீடியோஸாக கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது மாமா அதோட பேபி ப்ராடக்ட்ஸோட எல்லா ரேஞ்சுமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மாம்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிராண்ட் ரிவ்யூ மாதிரி வேணும்னா கூட என்னோட சேனல்ல போய் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.